காட்டுப்பள்ளி துறைமுகத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டு கண்டெய்னர்ல ஒரு சிங்கம் வந்துட்டதாவும் அந்த சிங்கம் கண்டெய்னர் வழியா நடந்து போனதாவும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதுதான் ஹாட் டாபிக்கும் கூட. என்னப்பா சொல்றீங்க, நம்ம ஹார்பர்ல சிங்கம் நடந்து போச்சா, என்ன ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியம் தாங்காம இந்த விஷயத்தையே கேட்டுட்டு வராங்களாம் சென்னை வாசிகளும். காட்டுப்பள்ளி துறைமுகம் தான் இப்ப பரபரப்புக்கு பெயர் போயிருக்கு. இந்த துறைமுகத்துக்குள்ளதான் ஒரு பெண் சிங்கம் குட்டிகளோட நடமாடிட்டு இருக்கிறதாவும், யாரும் அங்க போகாதீங்க, போனா சிங்கம் உங்களை கடிச்சு கொதறோம் அப்படிங்கிற மாதிரி Facebook, WhatsApp எல்லாத்திலயும் தகவலை பரப்பி விட்டுட்டு வராங்க. இத வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் இது ஒரு பொருளி அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருந்திருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிபாவா அப்படிங்கிற ஹார்பர் பகுதியில போன வாரம் எடுத்த வீடியோ தான் இது. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த போட்டோவோட சேர்த்து விபத்துல அடிபட்டு ரத்த காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோட போட்டோவையும் இதுல சேர்த்து இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. சாதாரணமாவே சிங்கம் வந்த விஷயம் பரபரப்பா இருக்கும் போது ஒரு மனுஷனை கடிச்சு மக்களுக்காக வெளியிட்டிருந்த இந்த ஒரு போட்டோவை சென்னை ஹார்பர்ல சிங்கம் நடமாடுது அப்படின்னு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில விஷயமாவாதிகள். இது எல்லாமே வதந்தி அப்படின்னு சென்னை போலீஸ் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதனால ஃபார்வர்ட் செய்யப்படுற இந்த மாதிரியான செய்திகளை மொத்தமா அப்படியே உள்வாங்கி அதுல உண்மை இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறவங்களுக்கு சீக்கிரமாவே முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்களாம் சென்னை போலீஸ். சீனால இருந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கிற சீன கப்பல்ல கூண்டல் அடைப்பட்ட நிலைமையில பூனை வந்திருக்கிறது கொரோனா வைரஸ் பீதியை ஏற்படுத்தியிருக்கு. சீனால இருந்து பரவின கொரோனா வைரஸ் உலகத்தையே பயமுறுத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல கொரோனா வைரஸ் பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எல்லா நாடுகளுமே உஷாரா செயல்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்காக தீவிரமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தனியா இதுக்குன்னே வார்டு ஏற்பாடு பண்ணி 24 hours அவங்களுக்கு கண்காணிச்சுட்டே வராங்க. இந்த நிலைமையிலதான் சீனாவில இருந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சீன கப்பல்ல கூண்டுல அடைப்பட்ட நிலைமையில பூனை வந்திருக்கிறத பார்த்ததுமே கொரோனா வைரஸ் இது மூலயமா கூட பரவலால அப்படின்னு எல்லாருமே பயந்த நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. சீன கப்பல் சென்னை துறைமுகத்துக்கு வந்ததுமே அதுல இருந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க அதிகாரிகள். அந்த சமயத்துல பொம்மைகள் இருந்த கண்டெய்னர்ல கூண்டுல அடிபட்ட நிலைமையில இந்த பூனை உயிரோட இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனடியா சுகாதாரத்துறைக்கு தகவல் கொடுக்க அவங்க சீக்கிரமா வந்து அந்த பூனையை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூனையை தனிமைப்படுத்தி அதுக்கு உண்டான மருத்துவ பரிசோதனைகள்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கா. இந்த பூனைக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டும் பூனையை எங்கேயும் வெளியில விடாம கண்காணிச்சுட்டு வராங்க. 47 ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு திடீர் வந்து இந்து நாடு அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு சிக்கல் வருது. நீ இது அயோக்கியத்தனமா புது வாதத்தை வைக்காத, என் கருத்தை நீ கம்ப கொண்டு அடிப்பேனா, துப்பாக்கி கொஞ்சம் மிரட்டுவேனா, என்ன கையில கலத்த அடிப்பேன். இது இயல்பு, ஜனநாயக நாட்டுல நீ தற்காப்புக்கு சுடுது போல தற்காப்பு கல்லறி என்ன முடியும், மக்கள் அப்படித்தான் வருவான்.